சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே ஓட்டுநரே லாரிகளை நடுரோட்டில் வைத்து தீயிட்டு கொளுத்திய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளவத்தானூர் குறுக்குப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாலதி என்பவருக்கு சொந்தமான லாரியில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். அவருடன் பணியாற்றி வந்த கிளீனர் வேலுவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சம்பளம் தருமாறு இருவரும் கேட்டதாக கூறப்படுகிறது. பணம் கொடுக்க மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த ரமேஷ் தாரமங்கலம் காவல் நிலையம் அருகே லாரியை நிறுத்திவிட்டு தீ வைத்துள்ளார். இதனால் அருகிலிருந்த மற்றொரு லாரியும் மளமளவென பற்றி எரிந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்டவரை போலீசார் கைது செய்தனர். வெடிக்குது ஏற்கனவே இதில் பிடிச்சது கிடையாது.